சென்னையில் ரோஜ்கார் மேளா வேலைவாய்ப்பு திட்டம் மூன்றாவது கட்டமாக மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் 71,000 நபர்களுக்கு பணி ஆணைகளை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கினார். வரும் 2030 ஆண்டில் இந்தியாவில் குறைந்தபட்சம் 9 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது அவசியம் என்றும் சர்வதேச நிதி அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதனை கருத்தில் கொண்டு வேலைவாய்ப்புகளை பெருக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்திய இளைஞர்களின் தொழில் திறனை மேம்படுத்தவும் பல்வேறு திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு உள்ளன. மத்திய அரசு துறைகளில் காலியாக உள்ள இடங்கள் குறித்து பிரதமர் மோடி கடந்த ஜூன் மாதம் விரிவான ஆய்வு நடத்தினார். அப்போது பல்வேறு துறைகளில் சுமார் 900,000 மேற்பட்ட காலி இடங்கள் இருப்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அடுத்த 18 மாதங்களில் 1,000,000 நபர்களுக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி அவர்கள் உத்தரவிட்டார். அதன்படி கடந்த அக்டோபர் மாதம் 22 ரோஜ்கார் மேளாவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைத்தார். அன்றைய தினம் முதல்கட்டமாக 75,226 நபர்களுக்கும் இரண்டாவது கட்டமாக நவம்பர் மாதம் 22 71,000 நபர்களுக்கும் அரசு பணிக்கான ஆணைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி வாயிலாக வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக 71,000 நபர்களுக்கு அரசு பணிக்கான ஆணைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி வாயிலாக வழங்கினார். அதனையொட்டி சென்னையில் நடந்த ராஜா அண்ணாமலைபுரத்தில் மத்திய இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அவர்கள் பங்கேற்று 86 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தற்போது இந்த திட்டத்தின் மூன்றாவது கட்டமாக நாடு முழுவதும் ஜூனியர் இன்ஜினியர், லோகோ பைலட், தொழில்நுட்ப உதவியாளர், உதவி ஆய்வாளர், ஸ்டீனோகிராஃபர், வருமான வரி அலுவலர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள் என பல்வேறு புதிய பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். பணி ஆணை பெற உள்ள இவர்களுக்கு தேசிய திறன் கட்டமைத்தல் திட்டமான கர்மயோகி திறன் மேம்பாட்டு வகுப்புகளும் திட்டமிடப்பட்டுள்ளன. பீகார், மணிப்பூர், ஜம்மு, காஷ்மீர், வெஸ்ட் பெங்கால், நியூடெல்லி, தெலுங்கானா என நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களிலிருந்து பணி நியமன ஆணைகளை வழங்க இருப்பவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி வாயிலாக கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியில் சென்னை சுங்கமண்டல தலைமை ஆணையர் சௌத்ரி, வருமான வரித்துறை முதன்மை ஆணையர் ரவிச்சந்திரன், GST முதன்மை ஆணையர் மண்டலிகா சீனிவாசன், வருமான வரித்துறை புலனாய்வுத்துறை இயக்குநர் சுனில் மத்தூர் ஆகியோர் பங்கேற்றனர்.